ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒரு சூப்பரான ஒரு முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய தகவலை பார்க்கிறோம். என்ன தகவல் பார்க்கிறோம்னா, உங்க பேர்ல எத்தனை சிம் கார்டு நீங்க வாங்கியிருக்கீங்க, இல்ல மற்றவங்க யாரும் வாங்கியிருக்காங்களா, அது குறித்த தகவலை எப்படி ஆன்லைன்ல செக் பண்றது. தற்போதைக்கு இந்தியாவில தகவல் தொடர்பு துறையினுடைய ரூல் படி நம்ம எத்தனை சிம் கார்டு வச்சிருக்கலாம், அதுக்கு மீறி அளவுக்கு மீறி நம்ம சிம் கார்டு வச்சிருந்தா எவ்வளவு அபராதம், அது குறித்த ஒரு விரிவான தகவலை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணினா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசியப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, உள்ளாட்சி, கிராம சபை ஆலோசனைகள், ஜிபிடிபி, ஆர்டிஐ, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. எங்களுக்கு பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனத்துக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. இப்போ சமீபத்தில் 2-3 நாட்களாக தொடர்ந்து இது குறித்த ஒரு அவேர்னஸ் வந்து செய்திகளில், வெப்சைட்ல, ஆன்லைன்ல பரவலாக பரவிட்டு வருது. என்ன தகவல்னா, ஒரு நபர் எத்தனை சிம் கார்டு வச்சிருக்கணும்னு சொல்லி அரசு வந்து ஒரு விதிமுறை வைத்திருக்குது. தற்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க தகவல் தொலை தொடர்பு துறையில. எத்தனை சிம் கார்டு உங்க பேர்ல நீங்க வச்சிருக்கலாம்னா, 9 சிம் கார்டு நீங்க வச்சிருக்கலாம். உங்க ஆதார் கார்டையோ இல்ல உங்க லைசன்ஸையோ இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி உங்க நேம்ல நீங்க 9 சிம் கார்டு வச்சிருக்கலாம். அதுக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா 50,000 ரூபாய் ஃபைன் பண்ணுவாங்க. திரும்பவும் நீங்க சிம் ஏதாவது புதுசா வாங்குறீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அபராதம் விதிப்பாங்க. ஸோ வந்து நீங்க 9 சிம் கார்டு மட்டுமே உங்க பேர்ல நீங்க வச்சு உங்க ஃபேமிலிக்குள்ள நீங்க யாருனாலும் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க சிம் கார்டு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபைன் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல அதாவது ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா ப்ராப்பர் ரெஜிஸ்டர் பண்ணி கம்பெனின்னு சொல்லி சிம் கார்டு வாங்கியிருக்கணும். உங்க தனிப்பட்ட பேர்ல வாங்கி உங்க கம்பெனி நிறுவனங்களுக்கு கொடுக்க கூடாது. ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்க பேர்ல இது வரைக்கும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணப்பட்ட சிம்லாம் எப்படி ஆன்லைன்ல கண்டுபிடிக்கிறது, அதை தான் உங்களுக்கு கைட் பண்ண இருக்கிறேன். வேண்டாத சிம்மை எப்படி வேண்டாம்னு எனக்கு சொல்றது, தெரியாத நம்பர்லாம் எனக்கு வேண்டாம்னு எப்படி சொல்றது, உங்க நம்பர் மட்டும் உங்களுக்கு வேணும்னு எப்படி ஆன்லைன்ல நம்ம சப்மிட் பண்றது, அதாவது தெளிவா பார்க்க இருக்கிறோம். இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நோ யுவர் மொபைல் கனெக்ஷன் இருக்கும், ரைட் சைடில் 3வது ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. ரீடைரக்ட் ஆன லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது, பயன்படுத்திடுங்க. இதில் தற்போதைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க. கீழே கேப்சா கோட டைப் பண்ணிடுங்க. வேலிடேட் கேப்சா கொடுங்க. உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபிய அப்படியே என்டர் கொடுக்கறோம். ஓடிபியை கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. வெப்சைட் லோட் ஆயிட்டு இருக்குது. என்னுடைய பெயர்ல இந்த வெப்சைட்ல, அதாவது கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்குது வந்து 4 சிம் கார்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் லாகின் பண்ணது ஒரு நம்பர், அது போக என்னுடைய பேர்ல 3 நம்பர், நான் யூஸ் பண்ண நம்பர்லாம் இருக்குது. இதை நம்ம வேண்டான்னு சொல்லி சொல்றாங்க, அதாவது இது நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ வேண்டான்னு சொல்றீங்கன்னா இதில் செலக்ட் பண்ணிட்டு நாட் ரெக்கார்டு அதை கிளிக் பண்ணிருங்க. இதில் உங்க பேர்ல ஷோ பண்ற நம்பர் உங்களுக்கு தெரியாத நம்பரா இருந்தால் இதில் டிக் மார்க் கொடுத்து நாட் மை நம்பர் கொடுத்துருங்க. இந்த நம்பர்லாம் உங்களுக்கு வேணும், இது உங்க நம்பர் தான்னா டிக் மார்க் கொடுத்து ரெக்கார்டு கொடுத்துருங்க. ரெக்கார்டு கொடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க. இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியாத நம்பராக இருந்தால் டிக் மார்க் பண்ணி நாட் மை நம்பர் கொடுங்க. உங்களுக்கு வேண்டாத நீங்கள் யூஸ் பண்ண நம்பர் ஆனால் இப்போ யூஸ் பண்ணல இனிமேல் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா டிக் கொடுத்து நாட் ரெக்கார்டு கொடுங்க. அதுக்கப்புறம் 3வது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா ரெக்கார்டு கொடுங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயன் பெற்றிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த தகவலை மொபைல் வச்சிருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க செக் பண்ணி அவங்க பேரில் வேற யாராவது தெரியாமல் வாங்கியிருந்தாலோ, மோசடியாக வாங்கியிருந்தாலோ, தேவையில்லாமல் நிறைய நம்பர்ஸ் எதுவும் இருந்தாலும் அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த செய்தி அவங்களுக்கு உதவும்.
தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.